இன்னும் அருமையாக இருக்குல்ல சிற்பங்கள் பாருங்கள். ஒரே தூணில் விநாயகர் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலே இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து மாணிக்க வாசகர் ஆவுடையார் கோயில்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். அருமையாக இருக்காங்கல்ல, ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். இனிமேல் எல்லோரும் தேடி வந்து இரணி கோயில் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு தேடி வந்து கும்பிடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல, அருமையான ஒரு நிகழ்வு, ரொம்ப நல்லா இருக்கு. கடவுளுக்கு நன்றி சேவருமானே, நன்றி 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 அப்பா, நன்றி உரித்தாக கடவுளே, நன்றி. தெரியுதா கோவிலே, நல்லா தெரியுதா பாருங்கள். பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நிலைங்க, எல்லாமே நடக்கும். தேடி வந்து கும்பிடக்கூடிய கடவுள் இவர், பாருங்கள் பாருங்கள். பார்த்து வரும்போது நல்லா இருக்குல்ல, ரொம்ப அருமையாக இருக்குல்ல, இங்கே பாருங்க நம்மளை வாங்கன்னு வெல்கம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குல்ல, ஆனந்தமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குது. குழு குழுன்னு இருக்குது மண்டபம், வேர்க்கவே இல்லை தெரியுமா. இதே நம்ம 9 கோயிலில் ஒரு கோவில், இரணி கோவில், பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு அண்ணந்தம்பி கோவில்னு பாங்க. இந்த கோவிலுக்காரவங்க அந்த கோவிலில் சம்மந்தம் போட மாட்டாங்க சகோதர கோவில்னால. அருமையாக இருக்குல்ல கோலம், அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள், அற்புதமாக இருக்குல்ல. இந்த ஆனந்தமான இந்த வேளையில் எல்லாமே நடக்கும், தவறே நடக்காது. சுவாமியே வந்து அதர்மத்தை அழித்ததுக்காக பக்த பிரகலாதன் இரணியனை தூண்லேருந்து வந்து தூணை பிளந்து அப்புறம் இங்கே வந்து தான் அவருக்கு இது கிடச்சிது, சாந்தி ஆனார். அருமையாக இருக்குல்ல, ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள். அப்போ தான் புறகாரம் வர, கோவில் ஊரில் இதே மாதிரி தான் நல்லா இருக்கும். கோவில் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. எல்லோரும் என்னென்ன வேணுமோ வேணுங்கிறத நினைங்க, நிச்சயமாக நடக்கும். ஓகேவா?